ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னென்ன ஃபிஷஸ் வந்து ஸ்டாக் இருக்குது அதை பற்றின ஒரு சின்ன அப்டேட் தான். ஸோ ஃபஸ்ட் எடுத்துனே வந்து பார்த்தீங்கன்னா சிம்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேரோடால 70 ரூபாய்ங்க, ஓகேங்களா? அதாவது 4 பேர் வாங்கினா 1 பேர் ஃப்ரீங்க, ஓகேங்களா? ஸோ கலர் குவாலிட்டி எல்லாமே செக் பண்ணிக்கோங்க, சூப்பராக இருக்கும். இந்த ரெட்டு கூட பாருங்கள், எக்கு எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள், ஓகேங்களா? ஸோ சிம்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்லா சூப்பராக இருக்குது, வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. அதாவது 5 பேர் எடுத்தீங்க சார், 4 பேர் எடுத்திங்கன்னா 1 பேர் ஃப்ரீங்க, ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேரோட 70 ரூபா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு காம்போ இருக்குங்க, என்னென்னா அந்த 5 பேர் எடுத்தால் 350 ரூபாய்னு சொல்லுவாங்க, டம்போ ஏர் ஒரு பேர் வரும். அதுக்கப்புறம் அந்த சில்லி மோசைக்கு எலிஃபண்ட் ஏர், ஓகேங்களா? அதுக்கப்புறம் அந்த பிளாட்டினம் ஃபுல் பிளாக்கு ஆஃப் பிளாக்கு, ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே சேர்த்து வரும். கூட ஏதோ ஒரு அந்த பிளாட்டினம் ஏரோ ஏதோ ஒரு பேர் போட்டு வரேன், ஏன்னா லாஸ்ட் ரிசர்ட் ஆஃப் பேட்ச்னாலும் ஒரே ஒரு காம்போ இருக்குது 350 ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா கொரியருக்கு 55 ரூபா ஒரு தமிழ்நாடாக இருந்தேன், ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் ஃபுல் பிளாக்கு, ஃபுல் பிளாக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு பேரோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா 5 பேர் எடுத்திங்கன்னா ஒரு பேரோட அளவு 100 ரூபா இருக்குது. அதே ஒரு பேர் அது மாதிரி எடுத்திங்கன்னா ஒரு பேர் வந்து 120 ரூபா வரும். ஸோ வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இந்த பிளாட்டினம் ஏர் சொல்லியிருப்பேன், இது வந்து பார்த்தீங்கன்னா காம்போ அந்த இது கொடுத்துட்டு தான் இருக்கும். இதுவுமே ஒரு 5 பேர் மினிமம் வச்சுடுங்க. பேரே வந்து பார்த்தீங்கன்னா 25 ரூபாய்க்கு கொடுக்குறோம். என்னென்னா அந்த எப்படி சொல்கிறது, அந்த பிளாட்டினமுக்கும் அந்த ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிக்சடு ஃபீமேலாக தான் இருக்கும், ஓகேங்களா? ஸோ அதனால தான் இந்த 25 ரூபாய்ங்கிற ப்ரைஸு. வேறு என்ன ப்ரோ இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஃபார்ம் ஃபுட்டு, ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்ம் ஃபுட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே ஷிப்பிங் பண்ணிகிட்ருக்கோம். ஆல் ஓவர் தமிழ்நாடு, பெங்களூர், ரெண்டு எல்லா ஊருக்குமே ஃபார்ம் ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் வந்துன்னா ஆல் ஓவர் இந்தியாவே ஃப்ரீ ஷிப்பிங் தான். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கொரியர் சார்ஜ் எதுவுமே கொடுக்க வேண்டியதில்லை. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஃபுட் வந்து பார்த்தீங்கன்னா 100 கிராம் 110 ரூபாய்னு சொல்லி கொடுத்துட்ருக்கோம், ஃப்ரீ ஷிப்பிங் தான், ஓகேங்களா? அதே வந்து பார்த்தீங்கன்னா பீட் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் 95 ரூபாய்னு சொல்லி தான் கொடுத்துட்ருக்கோம் சார், 90 ரூபாய்னு சொல்லி தான் கொடுத்துட்ருக்கோம். ப்ளூவே, எல்லோ, ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது. அதே மாதிரி நான் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா பிக்சர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்பாங்க, நான் வந்து ப்ரோ இந்த மாதிரி யூடியூப்பில் பாருங்கள் அதுலேருந்து ஏதாவது வரும் அப்படின்னு, இல்லை ப்ரோ பிக்சர் அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்லி பிக்சர் அனுப்பிச்சி விட்டா ரெஸ்பான்ஸே இருக்காதுங்க, நான் ஓப்பனாக சொல்லிடுறேன். நிறைய பேர் வரைக்கும் நான் வந்து நான் இப்போலாம் ரீசெண்டாக அதனால தான் வேணானே சொல்லிடுறது, பிக்சர் கேட்டாங்கன்னா ப்ரோ இல்லை ப்ரோ அப்படின்றது. எனக்கும் தெரியும் பிக்சர் அனுப்பிச்சி விட்டால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பிக்சர் கேட்குறீங்க. மோஸ்ட்லி வந்து ரிப்ளை, அதாவது அவங்க ரிப்ளை பண்ணி நம்ம ரிப்ளை பண்ணால் கோவப்படுறாங்க சரி, பட் நம்ம ரிப்ளை பண்ணால் அவங்க சைடில் ரிப்ளை இருக்க மாட்டேங்குது. நான் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா யாருக்காவது ரிப்ளை வரலன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா ரிப்ளை பண்ண மாட்டேன், ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாள் ஆயிடுச்சு இதுக்கு மேலே வேணாம் நான் தப்பாயிரும்னு சொல்லிட்டு அவங்க மோஸ்ட்லி விட்டுருவேன். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக இந்த ரெகுலர் கஸ்டமர் ஆகட்டும் யாராக இருந்தாலும் ஓகே ப்ரோ நான் பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்னா சொல்லலாம். ஸோ இது வந்து ரெகுலர் கஸ்டமர் ஆகட்டும் இல்லை புது கஸ்டமர் ஆகட்டும் இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு சங்கடமாக தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி யாருக்கு, எனக்கு நான் பொதுவாக சொல்லுங்கள் எனக்கு ஓகே நீங்கள் பண்ணிக்கோங்க என்னன்னாலும், புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கும் அது மாதிரி பண்ணாதீங்க, எனக்கு ரொம்ப இதாகும், ஓகேங்களா? அதனால தான் சொல்கிறேன். ஃபீமேல் பீ அந்த மேல் பீட்டை எல்லாமே வந்து பீஸை 95 ரூபாய் தான் கொடுத்துட்ருக்கோம், வேணுங்கிறீங்க சொல்லுங்கள், ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வேறு என்ன ப்ரோ இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிஞ்சிடுச்சு, அவ்வளோ வீக்கெண்ட் ஆகிடுச்சு. கோல்டு ட்ரிங்ஸில் 75 ரூபாய் தான் கொடுத்துட்ருக்கோம். ஜீப்ரா பேர் 30 ரூபாய் சொல்லி கொடுக்குறோம். விடோ வந்து பார்த்தீங்கன்னா பேர் 55 ரூபாய் சொல்லி கொடுக்குறோம். அப்புறம் கோல்டு எல்லாம் அவ்வளோ தான் முடிஞ்சிச்சுங்க, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி லைவ் பிளான்ட்ல இந்த மாதிரி நீங்களும் செட் பண்ணி கப்பி கோசரம் விடுங்க, நல்லா இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறது. இந்த மாதிரி நீங்களும் கூட செட் பண்ணுங்கள், ஓகேங்களா? நாங்கள் எங்கள் கடையில் ஃபுல்லாக செட் பண்ணி வச்சோம். இதோட இந்த வீடியோ என்ன பண்ணிக்கிறேன், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெட்ரா இருக்கு, ஆக்கிஷிப் டெட்ரா, இந்த அல்பினோ கிறிஸ்டல்லாம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா 55 ரூபா சொல்லி கொடுத்துருக்கோம், வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். இதோட இந்த வீடியோ என்ன பண்ணிக்கிறேன், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ.